நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு இந்த 100 நாட்களில் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் அந்த அரசு செயல்படுகிறது என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். குறிப்பா வந்து இந்த கொரோனா 2வது அலை எதிர்த்து போராடி ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. 3வது அலை வராமல் தடுப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை அனைத்து கட்சிகள் மட்டும் கலந்து அதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பதாக அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சட்டமன்றத்தில் கூட பல்வேறு திட்டங்கள் மற்றதெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அதே போல மகளிருக்கு நகர பேருந்துகளில் இலவச பயணம், மாற்றுத்திறனாளிக்கு இலவச பயணம், அதே மாதிரி நம்முடைய திருநங்கைகளுக்கு இலவச பயணம் என்பதெல்லாம் நல்ல நடவடிக்கை, பாராட்டக்கூடிய நடவடிக்கை. இன்னொரு பக்கம் என்னன்னா அரசினுடைய நிதிநிலை காரணம் காட்டி இப்போ வந்து அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற அகவலிப்படியே நாங்கள் வந்து ஏப்ரல் 22 வரைக்கும் ஒத்தி வைக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதை அரசாங்கம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நான் வந்து கேட்டுக்க விரும்புகிறேன். ஏன்னா எப்பயுமே பொருளாதார நெருக்கடி இருக்கத்தான் செய்யும். அதுக்காக ஏறுகிற விலைவாசிக்கு ஏற்ப அவங்களுக்கு அகவலைப்படி கொடுக்காம இருக்கிறதுங்கிறது அவ்வளவு பொருத்தமாக இருக்காது. எனவே அரசு அதை மறுபரிசீலனை செய்து அல்லது அரசு ஊழியர்களோடு பேசி ஒரு இணக்கமான முடிவை ஏற்பட வேண்டும், அதை வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அரசு துறைகளில் ஒப்பந்த அடிப்படையில் ஆசிரியர்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் இப்படி குறைவான ஊதியத்தில் வந்து பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறாங்க. அவர்களெல்லாம் அரசு நிரந்தரப்படுத்துவதற்கு ஒரு கால வரைமுறை ஊதியத்தை தீர்மானிப்பதற்கு செய்ய வேணும். ஏன்னா அவங்க தான் எதிர்கால சமூகத்தில், அதாவது என்ன பார்க்கக்கூடாதுன்னா அரசு இப்படி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இவங்களை பணிநிரதம் செய்து இவர்களுக்கு வருமானத்தை உருவாக்குவதன் மூலம் ஏதோ ஒரு வகையில மக்கள் கையில பணம் போனாதான் சமூகத்துல எல்லாமே நல்லா நடக்கும், அரசுக்கு வருவாய் கூடும். சிக்கனம் என்கிற பேர்ல எல்லாத்துடைய வருமானத்தையும் குறைச்சிட்டீங்கன்னா இப்ப அரசாங்கம் இப்ப இருக்கிற நிதி நெருக்கடி இன்னும் கூடுதலாக தான் ஆகும் என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன். அந்த வகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அதே மாதிரி அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்கிற சட்டத்தை கலைஞர் காலத்தில் கொண்டு வந்த சட்டம் அது இப்பதான் நிறைவேற்றி அவர்களுக்கு அரசாணை வழங்கியிருக்கிறாரு. என்னதான் தமிழகத்தில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, பி ராமமூர்த்தி, ஜீவா, டாக்டர் கலைஞர், அண்ணா போன்ற இப்படிப்பட்ட சமூக போராளிகள் வாழ்ந்திருந்தாலும் கூட இன்னைக்கும் சமூகத்தில் அந்த சாதிய பிடிமானம் என்பது தளர்ந்தபாடு இல்லை என்பது ரொம்ப கவலைக்கும் வருத்தத்துக்குரியதா இருக்குது. ஆகவே கோயில்கள்ல வந்து அர்ச்சகர் செய்யக்கூடியவர் ஆண்டவன் தான் மனுஷனை படைச்சான்னு சொன்னா மனுஷனை படைச்ச எல்லாரையும் சமமா தானே அவர் படைச்சிருக்கணும், அதுதானே உண்மையா இருக்க முடியும். அப்படி உண்மை அப்படி படைச்சாங்கன்னு சொன்னா அதுல சாதிய ஏற்றத்தாழ்வுகளை பார்ப்போம், அவர்களை அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லுவது எந்த விதத்திலும் பொருத்தம் கிடையாது. பக்கத்துல அண்டை மாநிலமா இருக்கிற கேரளத்துல இது அமுலாக்கி கிட்டத்தட்ட 3 வருஷமா நல்லாதான் அங்க கோயில்கள் நடக்குது, ஆராதனைகள், அர்ச்சனைகள், பூஜைகள், புனஸ்காரம் எல்லாமே நல்லா தான் நடக்குது. அங்க கேரளத்தில் நடக்கிறது ஏன் தமிழ்நாட்டில் நடக்க முடியாது? கேரளத்தில் மலையாளத்தில் வந்து ஓதுகிற போது ஏன் தமிழ்நாட்டில் கோயில்களில் ஓதுனா என்ன என்ன தவறு நடக்குது? ஆகவே எங்களுடைய நிலைமை எங்களுடைய இது என்னன்னா மக்களுக்கு புரிகிற மொழியில நீங்க வந்து அர்ச்சனைகளை நீங்க வந்து வழிபாட்டு இதை நடத்தினீங்கன்னா மக்களுக்கு அது புரியும். எனவே அப்படிப்பட்ட நடவடிக்கைகளை அரசாங்கம் பின்வாங்கிடக்கூடாது, வாங்க மாட்டார்கள் நல்லா தெரியும். இருந்தாலும் இப்படிப்பட்ட பிற்போக்கு சக்திகளை எதிர்த்து நாம் எல்லாரும் இணைந்து குரல் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன்.